தாம்பரம் அருகே கட்டிட பணியின் போது வாலிபர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பாண்டியன் மற்றும் அவரது நண்பர் சந்துரு இருவரும் கடந்த 15 நாட்களாக தாம்பரத்தை அடுத்த பதுவஞ்சேரி கரிகாலன் தெருவில் உள்ள வீடு ஒன்றில் கட்டிடப்பணி நடைபெற்று வரும் நிலைகள் பில்லர் அமைப்பதற்காக பள்ளத்தை இரும்பு கடற்பாறைகள் தோண்டியபோது பூமிக்கு அடிகள் செல்லும் மின்சார கேபிளில் உரசியதால் மின்சாரம் தாக்கியது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அவரது நண்பர் சந்துரு காப்பாற்ற முயன்றபோது அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிறிய காயங்களுடன் சந்துரு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். உடனடியாக மின்சாரம் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.